நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நமது நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு பங்கை பத்தி பார்க்க போறோம். அது பென்னி ஸ்டாக்ல இருந்து படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு ஓரளவு பென்னி ஸ்டாக்கை விட ஓரளவு மேல ஏறி இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். பெரிய அளவுல லாபம் கொடுக்குமா, இல்ல இந்த ஸ்டாக்கை இப்ப வாங்கினாலும் ரைட் கரெக்ட் ப்ரைஸா அப்படிங்கிற பத்தி இரண்டு பங்குகளை பத்தி பார்க்க போறோம். இரண்டு பங்குகளுமே ஒரே விலையில தான் இருக்கு, இரண்டுமே பிரைவேட் செக்டார் பேங்கிங் அதை சார்ந்த பங்குகள். ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க் எப்படிங்க பென்னி ஸ்டாக் ரேஞ்சுகள் இருக்க முடியும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்துருந்தீங்கன்னா இந்த பங்குகள் எல்லாமே பெஸ்ட் பென்னி ஸ்டாக் டு மல்டி பக்கர் ஸ்டாக் அப்படிங்கிற பேர்ல இந்த பங்குகள் இருந்தது. அதுதான் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இதுல எந்த பை கால்ஸும் கொடுக்கறது இல்ல, எந்த பேமெண்ட் கால்ஸும் வாங்குறது இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த செபி ரிஜிஸ்டர் டிப் ப்ரொவைடர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணணும், பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் கிடையாது, நிறைய பயனுள்ள செய்திகள் கூட ஷேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பெல் நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன பேங்க் அப்படின்னா சவுத் இந்தியன் பேங்க். இந்த சவுத் இந்தியன் பேங்க் அப்படிங்கிறது ஒரு மேஜரான ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க். இதோட ஹெட் குவார்டர்ஸ் கேரளா தான், திருச்சூர் தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ். இதோட சவுத் இந்தியன் பேங்க் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுல நிறைய பிரான்சஸ் வச்சிருக்காங்க. மொத்தமா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரான்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 933 பிரான்சஸ் இவங்களுக்கு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4 சர்வீஸ் பிரான்சஸ் வச்சிருக்காங்க, எக்ஸ்டென்ஷன் கவுண்டர் ஒன்று வச்சிருக்காங்க, 18 ரீஜனல் ஆஃபீஸ் பட் அக்ராஸ் டு இந்தியா. இந்தியா ஃபுல்லா 18 இடத்துல ஆபீசஸ் வச்சிருக்காங்க, 1200 ஏடிஎம் சென்டர்ஸ் இருக்குது, கேஷ் டெபாசிட் சென்டர்ஸ் 120 இடத்துல இருக்குது. ஸோ ஒரு வளர்ந்து வரக்கூடிய பிரைவேட் செக்டர் பேங்க், அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் ரொம்ப காலமா ஒரு பெரிய அளவு பர்ஃபார்மன்ஸ் இல்லாத காரணத்தினாலேயே நம்ம தெரியல, ஒரு அப்படியே என்ன சொல்றது பாட்டம் அப்படியே தான், ஒரு ஆவரேஜா ஒரு கன்சால்டேஷன்லயே கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள்லாம் கிடையாது, கூடவே இருக்கும். அது ஒரு 5 வருடங்கள் கூட எடுத்துக்கிட்டாலும் ஒரு அப்படியே பென்னி ஸ்டாக் மாதிரியே ஊர்ந்து போயிட்டு இருந்த ஒரு பங்கு திடீர்னு இந்த 2 மாதங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்த பேங்க் என்னங்கிறதையும் நான் சொல்றேன். சவுத் இந்தியன் பேங்க் 17.95 ரூபாய். இதுதான் இதோட இப்ப இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பிரைஸே 18.70 ரூபாய் தான். இது இன்னைக்கு சார்ட்டை பார்த்தா இப்போதைக்கு கரண்ட் ட்ரெண்ட் வந்து ஓரளவு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்னு சொல்ற அளவுல இருக்கு, அவ்வளவுதான். இப்போதைக்கு பென்னி ஸ்டாக்ல இருந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து அந்த ட்ரெண்டிங்க்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான் இதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பத்தி நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, ஒரு 5 வருடங்கள்ல இது ஏறவே இல்லை, அதான் உண்மை. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 7 ரூபாய் 6 ரூபாய் இந்த இடத்துல ஒரு சின்ன வளர்ச்சி, 2021 ஒரு 13 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இப்ப மறுபடியும் அதை ஊர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் இன்னும் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாலும் இதே மாதிரிதான் இருக்கும், 8 ரூபாய் 7 ரூபாய் அப்படி போனது, மறுபடியும் மேல உச்சத்துக்கு போயிட்டு திருப்பி ஒரு தடவை டவுன் ஆயிடுச்சு 2019. ஸோ இந்த இப்ப கடந்த 2 மாதங்களா செப்டம்பர் அக்டோபர் டு நவம்பர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து ஸ்டாக் வந்து மேல ஏற ஆரம்பிச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஏற்றம், இந்த ஏற்றம் கண்டினியூ ஆகுமா, எல்லாருக்கும் அந்த டவுட் இருக்க தானே செய்யும். இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு பெரிய முதலீட்டுக்கான ஸ்டாக்கை எடுத்துக்கலாமா அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாம் இதுல பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஸ்டாக் வந்து அவ்வளவு தூரம் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணாது. அதிகபட்சமா இன்னும் ஏறி போனா கூட ஒரு 22 ரூபாய் வரைக்கும் போகும், இன்னொரு 5 ரூபாய் அதிகபட்ச உச்ச விலையே பாத்தீங்கன்னா இன்னொரு 5 ரூபாய் வரைக்கும் ஏறலாம், அதுக்கு மேல இதுல வாய்ப்பே கிடையாது. சோ நீங்க ட்ரேட் பண்ணலாமா சார், இதை வச்சு ட்ரேட் பண்ணலாமா, இல்ல ஸ்விங் ட்ரேட் பண்ணலாமா, ஸ்விங் ட்ரேட் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் பாசிட்டிவா இருக்கிற பட்சத்துல நீங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா HDFC குரூப் தான், 4.23% வரைக்கும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய இதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதான், ஆனா ஸ்டாக் வந்து ரொம்ப இப்போ ஒரு 7 ரூபாய் அந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு 18 ரூபாய் போகும்போது இவங்களுக்கு ஒரு டபுள் த டைம் அவங்களுக்கு லாபம் தானே, அதனால டக்குன்னு வித்துட்டு அவங்க வெளியே போயிருவாங்க. 8 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் சரி 7 ரூபாய்க்கு வாங்கியிருந்தாலும் ஒரு காலம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க, நீங்க ஒரு சின்னதா ஒரு 5 லட்ச ரூபாய் போட்டிருக்கீங்க அன்னைக்கு நிலைமைக்கு 7 ரூபால ஒரு 14 ரூபா 15 ரூபா வந்தா கூட லாபம் தான். ஒரு 3 வருஷத்துல டபுள் த ரேட் கிடைக்கும் உங்களுக்கு. 1 லட்ச ரூபா போட்டா 2 லட்ச ரூபா இல்ல ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு உடனே ட்ரேட் பண்றதுக்கு இந்த ஸ்டாக்ல ஒண்ணுமே கிடையாது, ஹியூஜ் வேல்யூமும் ஒன்றும் பெரிய அளவுல இல்லை. ஸோ அதனால மந்த்லி ஆவரேஜ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வேல்யூ அனலைசிஸ்ல பாருங்க, மொத்தமா இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ல மட்டும்தான் கிட்டத்தட்ட டெலிவரி வேல்யூம் ட்ரேடட் வேல்யூம் ட்ரேடடுக்கு மட்டும்தான் இவங்க 7 கோடி ஷேர்ஸ் வரைக்கும் நேத்து ட்ரேட் ஆயிருக்கு. இதுல வந்து டெலிவரி வேல்யூ வந்து 2 கோடி தான் ஆயிருக்கு.
இல்லை ஆவரேஜாகவும் உன் வீக்குக்கே 6 கோடி ஷேர் ட்ரேட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் வீக்கில், அதில் நேற்று மட்டும் 7 கோடி ஷேர் மட்டும் ஒரே நாளில் ட்ரேட் ஆகிருக்கு. இது வந்து ட்ரேடிங் வேல்யூ மட்டும்தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 95% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 3 வருஷத்தில் 65% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டாக் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்காலாம் வச்சுக்க முடியுமாலாம் தெரியாது, பட்டு இன்னைக்கு வாங்கலாம். ஒரு வருடங்கள் 2 வருடங்களில் ஒரு 5 ரூபாய் லாபம் கிடைச்சா வித்துட்டு வெளியே வந்துடலாம். இதுதான் இந்த ஸ்டாக்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். பெரிய அளவு முதலீட்டுக்கெல்லாம் இந்த ஸ்டாக் தேவையில்லை. இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நீங்க கட் பண்ணிட்டு நல்ல பங்குகளை வந்து தேர்ந்தெடுங்க. இதே மாதிரியான இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், பென்னி ஸ்டாக் விலை கம்மியா இருக்கு அப்போ குவான்டிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது தப்பு. விலை அதிகமா இருந்தாலும் குவான்டிட்டி கம்மியா இருந்தாலும் நமக்கு லாபம் தான் முக்கியம் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நான் என்னோட இதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை சொல்லிட்டேன். இதில் வந்து அந்த அளவுக்கு டிவிடெண்டாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 பைசா, வருஷம் டிவிடெண்ட் மட்டும் கொடுக்குறாங்க. 15, 16, 17, 18, 19 25 பைசா, 50 பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ டிவிடெண்ட்லையும் இந்த ஸ்டாக்ல ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கெல்லாம் வந்து ஸ்டாக்ல இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது. அதனால இதில் வந்து ரெவன்யூ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரெவன்யூ கம்மி தான். கிட்டத்தட்ட 6,586 கோடி தான் இவங்களுக்கு ரெவன்யூவாகவே இருந்திருக்கு. இன்கமும் அந்த அளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. டிசம்பர் 2021 கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக தான் இருக்கு. டோட்டல் இன்கம் அண்ட் ப்ராஃபிட்டபிள் டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது, ப்ராஃபிட்டே இல்லை ஸ்டாக்கில். அதனால தான் இந்த ஸ்டாக்லாம் வந்து இன்னும் மேலே ஏறாமே இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இல்லை வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஒன்றும் இல்லை, ஏன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து இது வந்து என்ன சொல்கிறது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட கண்ட்ரோலில் இருந்திருக்கலாம். எஃப்ஐஎஸ் கையில் மட்டும் கிட்டத்தட்ட 7.82% மேலேயும், டிஏ கையில் 11.64% மேலேயும், பப்ளிக் கையில் தான் 80% மேலே ஸ்டேக்ஸ் இருக்கு. அதனால தான் இந்த ஸ்டேக்ஸ் ஏறுறதுக்கு இவ்வளோ சிரமப்படுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா விலை கம்மியாக இருக்குன்னு வாங்கி வச்சிருக்காங்க, எல்லா பப்ளிக்ஸும் சேர்ந்து இதை வந்து வாங்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உண்மையான விஷயம். எஃப்ஐஐஸ் கூட கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எஃப்ஐஐஸ் இன்னும் டிஐஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி இன்னும் ஒரு பங்கை பற்றி பார்ப்போம். அந்த பங்கு என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலட்சுமி பேங்க். இதோட ஹெட் குவார்டர்ஸும் திருச்சூர் கேரளா தான். இந்த பேங்க் 245 பிரான்சஸ் வச்சிருக்காங்க. 258 ஏடிஎம் கண்ட்ரோல் மிஷின்ஸ் அண்ட் கேஷ் டெபாசிட் மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா எல்லா 4 ஸ்டேட்லையும் இவங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு. இதுவும் வந்து ஒரு என்ன கேட்டால் இந்த அந்த பங்குல கூட ஒரு அளவுக்கு ஒரு ஃப்ளோட்டிங் இருக்கு, ஆனால் தனலட்சுமி பேங்க்ல அந்த அளவுக்கு கூட ஒரு ஃப்ளோட்டிங் இருக்காது அப்படின்னு. அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 3,600 கோடி, இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வெறும் 461 கோடி தான். இது ஆல்ரெடி பஞ்சாப் நேஷனல் பேங்கோட அவங்க மெர்ஜ் பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இது மெர்ஜ்டு தான் ஆல்ரெடி. ஆனாலும் ஸ்டாக் வந்து இப்போ பர்ஃபார்மா தனியாக ஸ்டாக்கோட வேல்யூ வந்து பண்ணிட்டு இருக்குது. இதோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், லோ பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான், ஹை பார்த்தீங்கன்னா 20 ரூபாய். இப்போ வந்து ஸ்டாக்கு இதுவும் அப்படிதான், ஒரு நல்ல ஹையில இருந்து இறங்கி ஒரு வருடங்களுக்கு மேலே ஒரு கன்சாலிடேஷன்லேயே இருந்தது, இப்போ அது ஏற ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும். ஸோ இந்த ஸ்டாக்கும் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் இல்லை. அதுக்கு சவுத் இந்தியன் பேங்காவது ஒரு பென்னி ஸ்டாக் டு ஸ்மால் கேப் அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம். இது அந்த அளவு கூட இது வந்து வச்சுக்க முடியாது நம்ம. ஸோ இந்த ஸ்டாக்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 24.91% லாபம் பதிவு பண்ணியிருக்கு. 3 வருஷத்தில் 22% வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் ட்ரேடிங் வேல்யூனா ஒன்றும் பெருசாக இல்லை, 13 லட்சம் ஷேர்ஸ் மொத்தமாகவே எஸ்டர்டே மட்டும் 70 லட்சம் ஷேர்ஸ் வந்து தான் ட்ரேட் ஆகிருக்கு. அதான் அந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா 6 கோடி ஷேர்ஸ் வரைக்கும் வேல்யூ மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இதில் ஒன் வீக்குக்கே 1 கோடி ஷேரை இதை தாண்டலை. ஸோ இது வந்து ட்ரேடிங்க்கும் அப்போ லாயக் இல்லாத ஒரு பங்கு அப்படிங்கிறது தெரியுது. இந்த ஸ்டாக்லையும் பெருசாக நம்ம வந்து போனஸ் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ என்ன கேட்டால் இது டோட்டலாக இந்த தனலட்சுமி பேங்க் அப்படிங்கிற இந்த பங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பெருசாலாம் ஏறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கு மிக முக்கிய காரணம் பப்ளிக் கையில் ஹியூஜ் வேல்யூம் ஆஃப் ஸ்டேக்ஸ் கையில் இருக்கிறது தான். 88% மேலே வச்சுருக்காங்க. ஸ்டாக் 1 ரூபாய் இறங்கினோடனே எல்லாத்தையும் விற்றுருவாங்க. ஸோ மறுபடியும் அதுக்கப்புறம் வாங்குவாங்க, இதுதான் நடந்துட்டுருக்கும். ஸோ ஸ்டாக் ஒரு பெரிய லெவலுக்கு போகாததுக்கு காரணம் மிகப்பெரிய ஸ்டேக் ஹோல்டிங் பப்ளிக் கையில் இருக்கிறது தான் அப்படிங்கிறது தான். இந்த வாலடைலிட்டிக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு காரணமும் இதுதான். இந்த ஸ்டாக்கு இதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் லாபங்கள் தரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. அப்படியே தரும் பட்சத்தில் இது இன்னும் 25 ரூபாய்க்கு மேலே போகும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். ஸோ சவுத் இந்தியன் பேங்காக வச்சுருக்கவங்க வேணால்
கொஞ்சம் வாங்கி ஒரு சின்ன ரொம்பலாம் இல்லை ஒரு ஸ்மால் குவான்டிட்டி வேணால் வாங்கி ஹோல்டிங்கில் வைங்க. உங்களுக்கு ஒரு 5 ரூபா 7 ரூபா லாபம் பார்த்துக்கலாம் அவ்வளோதான். இப்போது எல்எல்சிபி பேங்க்கை என்ன பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. வேறு ஏதாவது பங்கு இருந்தால் அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் செக்டர் வேற ஏதாவது கன்சர்ன்லேயோ செக்டார்லேயோ இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம். ஸோ இந்த ஸ்டாக்கை இதோடு நிறுத்திக்கலாம். வேறு என்ன பங்கை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.